அக்டோபர் 7 தூய ஜபமாலை அன்னை கூடி ஜபிக்கும் வழக்கம் தொடக்க திருச்சபையில் இருந்தது. ஜபிக்கும் போது திருப்பாடல்களை ஜபித்தனர். முதல் பகுதியை ஒருவரும் அடுத்த பகுதியை மற்றவரும் என்று மாறி மாறி சொல்லி ஜபித்தார்கள். ஒவ்வொரு துறவியும் இறந்த துறவிக்காக 150 திருப்பாடல்களை ஜபிக்கும் வழக்கமும் இருந்தது. படிக்காத துறவிகள் என்ன செய்வது என்ற வினா எழுந்தபோது ஒவ்வொரு நாளும் 50 முறை இயேசு கற்பித்த ஜபம் ஜபிக்க வேண்டும் என்ற விதிமுறை வந்தது. இந்த பாரம்பரியம் வளர்ந்து வருகையில் அன்னை மரியா பக்தியும் படிப்படியாக வளர்ந்தது. அன்னையை போற்ற கப்ரியல் தூதர் மங்கள வார்த்தை சொன்னதை எலிசபெத்தின் வாழ்த்துறை மற்றும் ஒரு விண்ணப்ப இணைப்புடன் ஒரு ஜபமாக ஜபித்தனர். அதன் பிறகு திருப்பாடல்கள் அன்னையின் புகழுரை தாங்கிய முன்னுரையுடன் வெளிவந்தன. ஒரு வாரத்திற்குள் சொல்லி முடிக்கும் வகையில் திருப்பாடல்கள் வகைப்படுத்தப்பட்டன. வாசிக்க தெரியாத துறவிகள் அருள் நிறைந்த மரியே ஜபத்தை 150 முறை சொல்லி வந்தார்கள். இது நாளும் வளர்ந்தது. மேலும் ஜபமாலை ஜபிப்பதன் மூலமாக உலக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. பல நிலைகளிலே வாடுகின்ற மக்களுக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையில் ஆழப்பட வழிவகை செய்ததாகவும் அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவேதான் உலகில் வளர்ந்து வரும் சீர்கேடுகளால் அமைதி மறைகிறது என்று திருத்தந்தை 13 சிங்காராயர் சொல்லுவார். எனவே இவரை ஜபமாலையின் திருத்தந்தை என்றும் அழைக்கிறார்கள். அதோடு சேர்ந்து குடும்ப ஜபமாலை சொல்கிறவர்கள் சமாதானத்தை சுவைக்கிறார்கள், அவர்களது குடும்பங்கள் ஒற்றுமை நிலவுகிறது என்ற சொல்லிற்கிணங்க ஜபமாலையினுடைய பக்தியும் ஜபமாலையினுடைய அருள் ஆசீரும் என்னாலும் எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.